அனைவருக்கும் வணக்கம். நான் பிரசாந்த். இது நம்ம விவசாய நண்பன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து கோட் ஃபார்மில் வந்து என்ன மாதிரியான வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்லாம் பண்ணலாம், இவங்க விநாயகர் கோட் ஃபார்மில் வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து வேல்யூ ஆடட்டாக ப்ராடக்ட் பண்ணி மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க, இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். நான் வணக்கங்கண்ணா. வணக்கம். நான் இப்போ வந்து நம்ம கோட் ஃபார்ம் பற்றிலாம் நிறைய வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ கோட் ஃபார்ம்லேயே வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டில் ஏதாவது பண்ண முடியுமா? நீங்கள் அந்த மாதிரி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ல ஏதாவது ட்ரை பண்ணி பண்ணியிருக்கீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம கோட் மில்க் சோப் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோங்க. ஜஸ்ட் ஹோம் மேட் ப்ராடக்ட் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அது இன்னொரு பிஸ்னஸாக கொண்டு வரல. ஆல்ரெடி சோசியல் மீடியாஸில் ஒரே ஒரு வீடியோ மட்டும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இது சம்மந்தமாக. ஸோ அது மூலிமா வர கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இப்போ நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஃபார்ம் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு மில்க்கினுடைய தேவைகள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சோப் பண்ணும்போது. ஸோ ஃபார்ம் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டாக சோப்பை வந்து ஒரு பிஸ்னஸாகவே கொண்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் இருக்கோம். ஸோ ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் பீயிங்கில் கொடுக்க முடியறதில்ல. நிறைய பேர் வந்து நம்ம கேட்ட டைமுக்கு நமக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அதுக்கான ரீசன் இதுதாங்க. ஸோ இந்த வீடியோ மூலியமாக அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன இன்னொரு ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, இது கோல்ட் ப்ராசஸ் மூலியமாக பண்ணுறது. நம்ம ஒரு சோப் ப்ரொடக்ஷன் ஆன டேட்லேருந்து 30 டேஸ் கழிச்சு தான் உங்களுக்கு டெலிவரி கொடுக்க முடியும். ஹாட் ப்ராசஸ்னால் உங்களுக்கு இமீடியட்டாக கொடுக்கலாம். ஸோ இது கோல்ட் ப்ராசஸில் பண்ணும்பொழுது நம்ம 30 டேஸ் கழிச்சு கொடுக்கலாம். ப்ளஸ் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம இதில் காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணாலும் அந்த 30 டேஸ் நம்ம வந்து க்யூரிங் பீரியட் வச்சிருக்கிறதுனால அந்த காஸ்டிக் சோடாவோட எஃபெக்ட் நமக்கு குறைஞ்சிரும். கோட் மில்க்கினுடைய அந்த எஃபெக்ட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்துருக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால கோட் மில்கில் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸ்கின் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகாமல் இருக்கும். அந்த ஏஜிங் ஆகிற ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு கோட் மில்க் இருக்கிறதுனால நம்ம தடுத்து கொடுக்கும். ஸோ பட் ஒயிட்னிங் ஆயிடுவோம், நல்ல கலர் ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சோப் வந்து கலரிங் ஏஜென்ட்டாக ரியாக்ட் பண்ணாது. அதாவது கோட் மில்க் வந்து கலரிங் ஏஜென்ட்டாக ரியாக்ட் பண்ணாது. ஜஸ்ட் நம்ம அந்த சுருக்கமெல்லாம் வராமல் கொஞ்சம் தடுக்கும். இதுதான் நம்ம கோட் மில்க் சோப்புங்க, 100 கிராம்ஸுங்க. ஸோ உங்களுக்கு இது தேவைன்னா உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி முன்னாடி ப்ரியராக கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அட்ரஸ் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நம்ம கொரியர் பண்ணி கொடுப்போம். பட் கொஞ்சம் டைமிங் இதாக தேவைப்படும் எங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஆர்டர் பேஸஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் இது ஃப்யூச்சரில் நம்ம இது ஒரு பிஸ்னஸாக கொண்டு வரும்போது அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் நம்ம சப்ளை பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடி ஆகிடுவோம். ஓகேங்க. தேங்க்யூ.